வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம். குருஜி, நீங்கள் சிவபெருமான் பற்றி நிறைய அற்புதமான தெரியாத தகவல் நிறைய கொடுத்துருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான கேள்வி. நிறைய பேர் வந்து சிவபெருமான சிவன், ஓம் நம சிவாயா சிவான்னு சொல்லி வழிபடுவாங்க. நிறைய பேர் ஈசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த சிவன் யார், ஈசன் யார்? அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கேள்வியே வந்து ஒன்றும் பிரமாதமான கேள்வியெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. சிவன் யார், ஈசன் யார், ரெண்டும் ஒன்று தான். ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம்னா ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு போகலாம். ஆனால் அது உணரணும் நம்ம. என்னடா இது ரெண்டும் ஒன்று தான் ரொம்ப ஈஸியாக பதில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஆகிடும். இப்படி சில பேர் சொல்லணுமா, அறியும் சிவனும் ஒன்று, அறியாத ஒரு வயலம் ஒன்றுன்னு. ஆனால் அறி வேற சிவன் வேற, அது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் ரெண்டு பேருடைய தரமும் ஒன்று, அறியும் சிவனும் ஒன்று, அறியாத ஒரு வயலம் ஒன்று. ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றும் கிடையாது. இவர் வேற, அவர் வேற. ஆனால் ரெண்டு பேருடைய தரம் ஒன்றுன்றது தான் அதோடைய குறிக்கிறத தவிர, மற்றபடி இவர் தான் உயர்ந்தது, இவர் தாழ்ந்தவருங்கிறதுக்காக அப்படி தான் அந்த வார்த்தையை சொன்னாலும் தவிர ரெண்டு பேரும் ஒரு ஆளுன்னு சொல்லலை. அதே மாதிரி ஈசனும் சிவனும் பொதுவாக வழக்கத்திலேயே நிறைய வார்த்தைகள் இருக்கு. மாம சிவபெருமானாலுமே ஆதி சிவன் தான். எப்பவுமே வேற எந்த கடவுளுக்கும் இல்லாத பேர் எதுன்னா ஆதி சிவன் அப்படின்றது சிவனுக்கு தான் வைப்பாங்க. மீதி கடவுளுக்கு ஆதின்றதை சேர்க்க மாட்டாங்க. ஆதி அப்படின்னா பழசு, ரொம்ப முன்னாடி ஆரம்ப காலம், தோன்றினதுன்னு அதோடைய அர்த்தம். மீதியெல்லாம் அப்படி கிடையாது. அப்போ சிவன் தான் ஆரம்பத்திலேருந்தே இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் அது. அல்ல, சிவபெருமானுடைய சக்திகள், சிவபெருமானுடைய அம்சங்கள்ங்கிறது இன்றைக்கி இல்லை, வாழ்நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம். அதில் இப்போ நீ சொல்லக்கூடிய இந்த தத்துவம் சிவன் ஈசன் தான், அதில் ஒரே ஒரு சின்ன மாறுபாடு தான், ஒன்று தான், யார் சொல்கிறாங்கிறத பொறுத்து தான் அந்த வார்த்தை. ஆமாம், சிவன் அப்படிங்கிறது என்னென்னா எல்லாரும் பொதுவாக சொல்லக்கூடிய வார்த்தை, காமனாக எல்லாரும் சிவன். இப்போ தெரியும் இல்லையா, இப்போ நம்ம ஒரு போலீஸ் இருக்காருன்னா அங்கே போலீஸ் நின்றுந்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏ, அந்த பக்கம் போகாத, போலீஸ் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்மெட் போடல, போலீஸ் நிற்கிறாங்க, இல்லை வண்டியில் இது இல்லை, போலீஸ் நிற்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இது காமன் வார்த்தை. ஆனால் விவரமான என்ன தெரியுமா, அங்கே எஸ்ஐ நின்றுனுங்கிறாரு ஜாகிரதைன்னுவான், இல்லைனா ஏட்டு நிற்கிறாரு, இல்லை இன்ஸ்பெக்டர் நிற்கிறாரு அப்படின்வான். அவன் யார் அப்படின்னா, இது விவரம் தெரிஞ்சவன், இல்லை இந்த காவல்துறையை பற்றி அறிஞ்சவன். அவங்க வந்து இப்படி சொல்லுவாங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. மற்றவர்களுக்கு நம்மளுக்கு வந்து அதை ஏசிஏ கமிஷனர் இருந்தாலும் போலீஸ் தான், கான்ஸ்டபிள் இருந்தாலும் போலீஸ் தான். இது மாதிரி தான் சிவன் அப்படிங்கிற வார்த்தை எல்லாராலையும் சொல்கிற ஒரு வார்த்தை. ஈசன்றது யா சொல்கிற வார்த்தை யாருன்னா, இந்த மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ரிஷிகள் முனிவர்கள்லாம் ஈசா அது வந்து அந்த விவரம் தெரிஞ்சு சொல்லக்கூடிய வார்த்தை அது. அதாவது சிவ நம்மளதில் வந்து சிவன் தான் அதிகமாக வார்த்தை. வடநாட்டு பக்கம் போனோம்னா அங்கே வந்து சிவன்ற வார்த்தையே அதிகமாக இருக்காது, ஈசாங்கிறதும் இருக்காது. சிவசங்கரன் அப்படிங்கிற பேர் தான் அங்கே, சிவசங்கரன், ஓம் சிவசங்கராய, அந்த சிவசங்கரன் அப்படிங்கிற பேர் தான் பலமாக இருக்கும். இங்கே தான் வந்து சிவன், சிவசிவா நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதனால் ரெண்டுத்துக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. ஆனால் என்னென்னா, அது ஒரு பெரிய வேறுபாடான வார்த்தைகள்னு நிறைய பேர் முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது சிவன் அப்படின்னா சராசரி ஆட்கள் கும்பிட்றது, ஈசன் அப்படின்னா தீட்சை வாங்கினவங்க கும்பிட்ற ஒரு சிவன் முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஓம் நமச்சிவாயா அப்படின்றது எல்லாரும் பொதுவாக தெரியுமா, நம்ம கிரிவலம் சுத்தும் போதெல்லாம் சொல்கிறது. ஆனால் எங்களை மாதிரி ஆளுங்க அந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். சிவனுடைய மந்திரங்களையோ அல்லது நாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிறது அந்த மாதிரி தான் சொல்லுவோம். இவங்க ஓம் சிவ சிவாய இப்படி எல்லாரும் சொல்லுவோம், கொஞ்சம் ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறோம் இல்லையா. இதுதானே தவிர வேறு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நெருக்கமாக இருக்கும்போது சில வார்த்தைகள், தூரமாக இருக்கும்போது வார்த்தைகள். இப்போ நான் உன்னை சொல்லி ஒரு பேரில் கூப்பிடுவேன், உங்கள் வீட்டில் உனக்குன்னு ஒரு பேர் இருந்திருக்கலாம், அது எல்லாருக்கும் தெரியாது. ஒரு சில பேருக்கு தான் தெரியும் அந்த பேர் உனக்கு இருக்குது அப்படிங்கிறது, அது நெருக்கமானவங்களுக்கு. அதே மாதிரி தான் இது, ஈசனும் சிவனும் சிவனும் ஒன்று தான். யார் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர், கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேர். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் எந்த பேரை வச்சு கூப்பிட்டாலும் ஈசன் ஈசன் தான், சிவம் சிவம் தான். சிவத்தை நோக்கி யார் நினைக்கிறாங்களோ, ஈசனை யார் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம். நம்ம வந்து பழைய சினிமாலெல்லாம் பார்த்துருக்கலாம், என்ன சினிமா படங்களில் கதைகள், சிவன் கதைகள்லாம் வரும்போது ஈசன்ற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. சிவன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க, ஈசன் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறது, சிவன்ன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. இன்னொரு ஒரு ஒரே ஒரு குறிப்பு இருக்குது, சிவன் அப்படின்னா லிங்க ரூபம்,
ஈசன்னா உருவ ரூபம் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. பட் ஆனா அப்படி ஒன்றும் பெரிய மேட்சிங் இல்லை. ஆமா, எதுவா இருந்தாலும் அவர் தான், ரெண்டும் ஒண்ணுதான். தாராளமா நீங்க எந்த பேரை சொல்லி வேணாலும் அழைச்சிக்கலாம். ஆமா, அவரை நினைச்சிட்டா போதும், பேர் சொல்லி கூட அழைக்க வேணாம். நமக்கு ஆமா, என்ன மந்திரம் தெரியாதவருக்கும் ஏழைகளுக்கும் பண்டாரத்துக்கும் ஜாதி வேதம் பார்க்காத ஒரு உலகத்துல ஒரு பெருங்கடவுள், பெருங்கடவுள் சின்ன கடவுள் பெருங்கடவுள் சிவபெருமான். ரொம்ப அருமை, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒவ்வொரு முறையும் சிவபெருமானை பத்தி நீங்க சொல்ல சொல்ல அதை கேட்கும் பொழுது அவ்வளவு ஒரு இனிமையா இருக்கு, புதிய தகவலாவும் இருக்கு, நிறைய தெரியாத ஒரு நல்ல விஷயங்களும் நமக்கு நிறைய ரகசியங்கள் இருக்கு. அதாவது வழக்கத்துல வராதது சிவபெருமானை பத்தி ஒரு வரலாறுனா இது இவ்வளவுதான்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதை தாண்டி வந்து போகலை. போகாதது காரணம் சிவனை கும்பிட்டா இப்போ பயமோ பிரச்சனையோங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவரு நம்ம வீட்டு ஒரு ஒரு நெருங்கிய நண்பர் மாதிரி தான் சிவபெருமான்லாம். அவரை போய் தூரமாக வச்சுட்டாங்க மக்கள். காரணம் விவரம் தெரியாதனால ஏற்பட்டது தான். அற்புதமான ரகசியங்கள், அவர் கையில் இருக்க சூளம் வந்து இதுடைய தன்மை என்ன, அவருடைய நாகா இது போட்டிருக்கிறார் ஆபரணம், அதுக்குடைய தன்மை என்ன, தலையில் கங்கையை வச்சுருக்கிறதுக்கான அர்த்தங்கள் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலுமே அவரை இழுத்து கட்டி பிடிச்சிடலாம் நம்ம. அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கு, நிறைய பேசுவோம் நம்ம. நிச்சயமா நிச்சயமா, இன்னும் நிறைய உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இனி வர தொகுப்புல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கண்டிப்பா. ரொம்ப அருமையா சொன்னதுக்கு நன்றிகள் குருஜி. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.